கோவை பீலமேடு பகுதியில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து மின் விளக்கை எரியவிட்டு மர்ம நபர் செல்போன் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை பீலமேடு ஹோப் காலேஜ் மசக்காளிப்பாளையம் சாலையில் தினேஷ் பாபு என்பவர் செல்போன் கடையை நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு இன்று காலை கடையை திறக்க வந்து பார்த்தபோது கடையில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து கடைக்குள் சென்று கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் இரு மர்ம நபர்கள் வருவதும், அதில் ஒரு நபர் இருசக்கர வாகனத்தின் அருகிலேயே நின்றுவிட மற்றொரு நபர் கடையின் முன்பக்க சிசிடிவி கேமராவை மேல்புறமாக திருப்பிவிட்டு கடைக்குள் புகும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. பின்னர் கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர் கடைக்குள் நுழைந்து மின் விளக்கை ஆன் செய்து செல்போன்களை திருடிச் சென்றுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உரிமையாளர் தினேஷ் பாபு பீலமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். செல்போன்களுக்கு நல்ல சந்தை விலை உள்ளதால் அடிக்கடி கோவையில் கடைகளை குறிவைத்து கொள்ளைச் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது செல்போன் கடை உரிமையாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.